அண்மை செய்தி, பச்சையப்பன் கல்லூரி தமிழ் துறை தலைவர் அனுராதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான காரணம் மாணவர்களிடம் சாதியை குறிப்பிட்டு பேசிய உரையாடல் முன்னதாக சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் கல்லூரி செயலாளர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விரிவான தகவல்கள். அரசு உதவி பெறும் கல்லூரியாக பச்சையப்பன் கல்லூரி என்பது இருக்கிறது. அது வந்து ஒரு பச்சையப்பன் டிரஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நீண்ட காலமாக நடைபெற்று வரக்கூடிய அந்த கல்லூரியில இது போன்ற சம்பவம் நடைபெற்றதை அடுத்து அங்க வந்து ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அதாவது வந்து அந்த கல்லூரியிலேயே இது குறித்து விசாரணை நடைபெற்றது. இந்த அடிப்படையில அவர் வந்து தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அதற்கான காரணத்தையும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனுராதா என்பவர் அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் துறையுடைய HOD-ஆக அந்த துறையுடைய தலைவராக பணியாற்றி வருகிறார். அவரை பணியிடம் நீக்கம் செய்து தற்பொழுது அந்த கல்லூரி நிர்வாகம் என்பது அண்மையில வந்து மாணவர்களிடம் ஜாதியை குறிப்பிட்டு பேசிய உரையாடல் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில பேராசிரியை பணியிடம் நீக்கம் செய்திருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த அவங்க அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட மாணவர்களிடம் சரி பல்வேறு தொலைபேசி உரையாடல்கள்ல மாணவனுடைய ஜாதியை குறிப்பிட்டு பேசியிருப்பார். இது வந்து அந்த தானாக முன் வந்து செய்தித்தாள்களையும் அது வந்தது. இந்த நிலையில அந்த வழக்கு குறிப்பாக அவர்களே ஒரு இந்த நீதிபதி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் இந்த பச்சையப்பன் காலேஜ். அந்த அடிப்படையில தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான உத்தரவு தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி. ரமேஷ்.